ஒரு ரெண்டு ஊரவே எடுத்து இந்த காளையை வாங்கியிருக்கிறீ. அது சொல்லணும்டா, நாட்டு மாடு அழிவு கூட இல்லை. ஆ ஒரு வெறித்தனமாக வளர்க்குறான். இது நாங்கள் போய் மாட்டை அவுத்து சேஃப்டியாக வர்ற வரைக்கும் எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் கரு கருங்கு தான் இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஜல்லிக்கட்டில் ரொம்ப ஆர்வம். அவர் வந்து மாடு அவுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, மாடு பிடிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, மாட்டை அவுத்து விட்டு மாட்டை பிடிக்கிறதுலேயே பிறவாடியில் முன்னாடி வந்து அந்த ரவுண்டானத்தில் வந்து பிடிப்பார், நல்லா பிடிப்பார், கவர் வீசுவார். ஒரு தில்லான பயந்தே என் தம்பிதே, எல்லாத்துக்குமே ஒரு தில்லான ஒரு பயம் இல்லாமல் மாடு பிடிக்கிறதோ அவுக்கிறதோ கொஞ்சம் பயம் இல்லை, நல்லா பழக்கி விட்டான். வணக்கம், என் பேர் பழனிசாமி, திருப்பூர் மாவட்டம் பழையகோட்டைப்புதூர். நம்ம ஒரு 5-6 வருஷமாக காலை வச்சுருக்கிறேன். அப்பா காலத்தில் வச்சுருந்தேன் காலை. வந்து பார்த்திங்கன்னா இது பேர் கலவரேன், இது மாடு நினைக்கிற தம்பின்னு வச்சுருக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மாடு வளங்க சரியில்லை. அப்புறம் பாரம்பரியத்தை வந்து விடக்கூடாது. இது எனக்கு போய் நானும் மாடு வச்சுருந்தேன், மாடு இப்படி முதல்ல ஒரு மாடு வச்சுருந்தேன், அந்த மாடை கொடுத்துட்டேன் பண சூழ்நிலையினால கொடுத்துட்டேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்புறம் சொன்னாங்க மாடு அது புடி விட்டு போச்சு சொன்னாங்க. நான் அந்த காரணத்தாலும் கொடுக்கல, பணம் கொஞ்சம் கஷ்டம், அதனால் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த மாடு வாங்கி வச்சுருக்கிறேன். அண்ணன் வந்து பழனிசாமி, அந்த காலையை வந்து எங்களை பார்த்து வாங்கியிருக்காருங்கண்ணா. இவர் ஜல்லிக்கட்டு பிடிக்கிறதுல சிறந்த ஆள். மாடு பிறவாடியில் போய் பிடிச்சி கொடுக்குறதுலையும் இப்போ மற்றவங்க மாடையும் சேவாரம்லாம் பிடிச்சி கொடுக்குறதுல நாங்கள் ஒரு டீமாக இருக்கோம். எங்கள் டீமில் ஒரு 8-9 பேர் இருக்கோம். எங்கள் மாடை பிடிச்சி சேஃப்டியாக கட்டிட்டு மித்தவங்க மாடையும் எந்த பாதிப்பு இல்லாமல் பிடிச்சி கட்டி கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பிடிக்க முடியாத வயசானவங்களாம் வராங்களே வாடியில், அவங்களுக்கு நாங்கள் பிடிச்சி கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுவோம். எல்லாமே நாங்கள் ஒரு 8-9 பேர் இருக்கோம் டீமில். இது கொஞ்சம் அங்கே பிறவாடியில் கொஞ்சம் வேலை செய்யும், வளர்த்தவனே முட்டும். அந்த நம்ம ராமுக்காவில் வந்து எப்பயுமே கடைசியில் ஒரு ஆள் இருந்தால் கூட கையை நீட்டினா நின்றுக்குருவா, அது வந்து பழக்கம், அப்படி பழக்கம். இவர் வந்து கேட்க மாட்டார், எங்கேயுமே அடங்க மாட்டார் யாருக்கும். அது பேர் இதனால் கலவரம். வாடியில் எந்த எப்போ வந்தாலும் ஜம்ப் அடித்து வருவார், நீட்டாக ஜம்ப் அடித்து எத்தனை நாள் முன்னாடினாலும் அத்தனை நாளையும் தூக்கி போட்டு வருவார். அவர் ராமுக்கால காரியம் வந்து முன்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் கும்பு வச்சு தூக்கி போட்டு சல்லுன்னு வந்துடுவார். நம்ம மாடு மற்ற மாதிரிலாம் நம்ம போயிடலாம் சொல்லக்கூடாது, என் மாடு சுத்தம் முட்டும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெண்டுமே போக்கு மாடு தான், போக்கு மாடினால் நீட்டாக வளர்க்குறோம். எந்த ஒரு துன்பத்தும் இல்லாமல் நீட்டாக ஜல்லிக்கட்டில் நீட்டாக கொண்டு போய் ரூல்ஸ் படியாக அவுத்து மாட்டை கொண்டு வரோம். நம்ம இல்லாத காலத்துலேயும் மாடு இப்படியே ஈத்தும் பேத்து அத்தனையும் பரம்பரையாக வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் சொல்லி ஒரு ஆசைப்பட்டு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு பயன்பாடு, பரம்பரையாக நடக்கிறத நம்ம வச்சு காப்பாற்றலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ரெண்டாவது என்னான்னு கேட்டால், எல்லாம் நாங்களாம் ஏழ்மையான குடும்பம் தான், எங்களுக்கெல்லாம் வந்து படிப்பறிவு கிடையாது. நாங்களாம் காட்டுக்குள்ளேயே விவசாயத்தை நம்பித்தே மாட்டை நம்பித்தே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இதே குழப்பத்தே, விவசாயம் மாடு கன்று ஆட்டுக்குட்டி எல்லா பராமரிப்பும் இதுதான் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். நாட்டு மாடு எழுதக்கூடாது, மாட்டை வந்து கொடுக்கலன்னா இப்போ வளர்க்குறவங்களுக்கு கொடுங்க, அது மெயின் சரிங்களா. எல்லோரும் எனக்கும் இல்லை எல்லாத்துக்குமே வளர்க்குற பிரியப்பட்டுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கொடு, கோவசாலை எத்தனையோ கோவசாலை இருக்குது, கொடுத்தீங்கன்னா அவங்க வளர்த்துக்குவாங்க. மாட்டு மாடு பிடிக்கல மாட்டை விற்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. வளர்க்குற ஆளுங்க பிரியப்பட்டு கொடுங்க, 10-500, 1000 ரூபா முன்ன பண்ண கம்மியானு கொடுங்க. மாட்டை வந்து அழிவு விடக்கூடாது. நாட்டு மாட்டை காலை வந்து ஒரு தம்பியாட்ட வச்சுருக்கேன் நான். இதை வந்து வாங்குறதுக்கு நான் பல கஷ்டத்தில் வந்து வாங்கியிருக்கிறேன். எத்தனையோ ஒரு ரெண்டு ஊரவே எடுத்து இந்த காலையை வாங்கியிருக்கிறேன். எத்தனை பிரச்சனை, ஒரு காலை பணம் போகிறேங்க, எனக்கே ஒரு 50,000 ரூபா லாஸ் ஆகிருக்கு இந்த காலனால். வேறு ஒன்றும் அதனால் வாங்கணும்னு வாங்கியிருக்கேன். இது முடாப்போ சின்ன மாடில் கோஷிச்சு வந்து அழகுசாமி மாடு, இன்னுமே யூடியூப்பில் அடித்தாலுமே வரும். இது முடாப்போ இதே மாதிரி தான் இருக்குது. 48,000 ரூபாய்க்கு வாங்கினேன், 55,000 கொண்டு வரும்போது அதெல்லாம் நான் கஷ்டத்தில் கொண்டாந்து என் பணம் சேமிப்பில் விவசாயம் தான் நான். வேறு பக்கம் இந்த இருக்கிறேன். எங்களை மாதிரி மாடை பார்த்து இன்னும் 2-3 பேர் வளர்க்குறாங்க. எங்களை வீரம் இல்லையா, அதனால் இருக்க ஊரில் வந்து நம்ம பாரம்பரியத்தை அழிய விடக்கூடாதுன்னு சொல்லி மாடு வளர்க்குறோம். இப்போ 1-2 ஆயிருக்கு, 2-4 ஆகும், நான் எக்ஸ்ட்ரா ஆகும், எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். ஜல்லிக்கட்டு இங்கே அதிகமாகும். எங்கள் ஜல்லிக்கட்டு டீம் பேர் வந்து ராமு பாய்ஸ். நாங்கள் ராமு பாய்ஸ் டீமில் வந்து ஒரு 20-25 பேர் இருக்கோம். அவங்கெல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. ஜல்லிக்கட்டுனா எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம். எங்களுக்கு இதில் வருமானம்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. ஜல்லிக்கட்டுக்குன்னு போனோம்னா ஒரு 5,000-10,000 செலவு தான் ஆகும். ஏழ்மையான குடும்பம், ஆனால் மாடு பாரம்பரியம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு வெறித்தனமாக வளர்க்குறான். என் தம்பிக்கு வந்து உயிர் நம்பன், எப்பயுமே மாட்டோடதே இருப்பார். ஏமாறி அவருக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்பயுமே எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். நாங்கள் மீண்டும் மீண்டும் மாடு வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் மாடு இன்னும் வாங்கி வளர்க்க தயார்.
மாடு வந்து மூணு நாலு வாடி கிடச்சிருக்குது. எல்லாமே இப்போ நல்லா நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீட்டாக எல்லா பாய்ச்சலுமே இருக்குது. நானும் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கு வந்து இந்த மாடு பிடிச்சதில்லை, மாட்டை வந்து பிடிச்சிருந்த மாதிரி குரங்காட்டிலலாம் நிற்கிற மாதிரி நாங்களாம் பாதுகாப்பாக பிடிச்சி கொடுத்துருக்குறேன். இன்னுமே அந்த காலம் தான் பார்த்துட்டுருக்குறேன். இப்போ கொண்ட ஆட்டு மாடுலாம் கண்டு குட்டிலாம் கொண்டு குரங்காட்டில் விட்டு நாலு வல்லு ஆறு வல்லு ஆறு மாதிரி அதுக்கு வந்து நாங்கள் அவங்க பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க, பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போய் அதை போய் பிடிச்சி கொடுத்துருக்குறேன். நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறேன், ஒரே டீமாக இருக்கிறேன். இப்போ கூப்பிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் பிடிச்சி கொடுக்க பிடிச்சி கொடுத்துருக்கோம். அது கூட வீடியோ கூட போட்டிருப்போம், இன்னொரு சேனலில் போட்டிருக்கோம். அவர் இவர் அதே வாடியில் வந்து மாடு பிடிச்சி வாடியில் மாடு சொல்லலை, மாடியில் வந்து கலெக்ஷன் பாயிண்டில் வந்து மாட்டை பிடிப்போம். பாதுகாப்பாக மாட்டை சேஃப்டி பண்ணுறதுல வந்து கேட்டு எங்களுக்கு எல்லாமே பிடிச்சி கொடுத்துருக்கோம். சின்ன கல்லில் கொண்டு விட்டுருக்காங்க, அதையும் பிடிச்சி கொடுத்துருக்கேன். இன்னமே பிடிச்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். மாட்டை வந்து அழியக்கூடாது. எங்களுக்கு வந்து நாட்டு மாட்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நாட்டு மாடு சொன்னால் என்ன, நாட்டு மாட்டுனா உயிர், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்களும் மாட்டை நாட்டு மாட்டை வந்து அழிவிடக்கூடாது. ஒரு நேம், இப்போ எங்கள் தாத்தா வளர்த்தாரு, எங்கள் தாத்தா பேரில் வளர்க்குறோம். ஓ பெருமாள் நாயக்கர் பேரை மாடு வளர்க்குறாங்க, அவன் ஆனந்த பையன் மாடு வளர்க்குறியா, அதில் தான் ஒரு நேம் காமெடி தான், நேம் காமெடி தான் மாடு வளர்க்குறேன். இதில் வந்து ஒரு வருமானமோ இல்லை. இதோட இது தங்க காசு வாங்கியிருக்கு, அண்டா வாங்கியிருக்கு. எல்லா மாடுமே அதே மாதிரி தான், எங்கள் மாடுன்னு இல்லை, எல்லா மாடுமே ஒரு பேர் காமெடி தான் வளர்க்குறாங்களே தவிர அதை வந்து ஒரு வருமானத்துக்கு வளர்க்குறது யாருமே இல்லை. ஒரு தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை அழிய விடாமல் வளர்க்குறாங்க. கொஞ்சம் மக்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்களும் கொஞ்சம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் மாடு வளர்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஏரியாவில் கொஞ்சம் வீரர்கள் அதிகமாகவாங்க, நம்மளும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மாடு அதிகமாகணும். அதை கொஞ்சம் எல்லாம் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் மாடு கொஞ்சம் வளர்த்து கொஞ்சம் இளைஞர்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்களாம் எல்லா வேலைக்கும் போங்க. இதையும் கொஞ்சம் பாருங்கள், நாட்டு மாடியை அழிய விடாமல் பார்த்துக்குங்க. ஆனால் மாட்டை வந்து நாங்கள் வளர்ப்பு முறை எப்படின்னா, இந்த மார்கழி மாதம் பிறந்துருச்சுன்னா எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. மற்ற மாதமெல்லாம் அந்த தவிடு இந்த வைக்கப்புள்ள இவ்வளோ தான். இந்த ஜல்லிக்கட்டுன்னு ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஒரு மாதத்துக்கு நாங்கள் யாரும் செருப்பு போட மாட்டோம், கறி சாப்பிட மாட்டோம், இந்த பெரிய கறிக்கெல்லாம் போக மாட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு குலசாமி மாதிரி எங்கள் வீட்டில், அது வந்து எல்லாமே அறிகுறியில் எங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அதனால் நாங்கள் வந்து அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் நாங்கள் எங்கே இந்த தீட்டு இதுக்கெல்லாம் போகிறதில்ல. இதுக்கு வந்து நாங்கள் செலவெல்லாம் அங்கே பெருசாக வச்சுக்க மாட்டோம். ஒரு என்ன ஒரு அந்த ஜல்லிக்கட்டப்போ கொஞ்சம் ஒரு 5000-10000 செலவாகும் எக்ஸ்ட்ரா. அந்த உளுந்தங்குருணை, கம்பு மாவு, நாட்டு சக்கரை, சத்து மாவு, சால்ட் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் போட்டால் மாடு ஹெவியாக வரும். பருத்தி கொட்டை இதெல்லாம் வச்சு அப்புறம் அந்த ஒரு மாதத்துக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை நீச்சல் கொண்டு போய் போடுவோம். குளத்தில் நீச்சல் போட்டு அப்புறம் இந்த தீவனத்தெல்லாம் கரெக்டாக அளவாக வைக்கணும். தண்ணியெல்லாம் அளவாக வச்சா தான் மாடு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா தொப்பை விழுந்துடும், மாடு ஓடாது. காலையில் நடைப்பயிற்சி போவோம். அப்புறம் ஒரு நல்ல உச்சி வெயில் இருக்கும்போது அது மண்ணு குத்து, நல்லா மண்ணு குத்தும். மண்ணு குத்துற அளவுக்கு கொம்பு சார்பாகும், ஒரு கூச்சம் போகும். ஓ மாடு நம்மளை ரெடி பண்ணுறாங்க ஜல்லிக்கட்டுன்னு அது ஒரு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வாடிக்கு ரெடி ஆகும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாடு இறை எடுக்காது, இறை எடுக்காது. நம்ம வண்டியில் ஏற்றும் போது சல்லு நேரிடும். ஜல்லிக்கட்டுக்குன்னு நம்ம கயிறு போட்டோம்னா மாட்டுக்கா நானாக இருந்தாலும் சரி, என் மாடு எனக்கு தங்கமாக இருந்தாலும் சரி, மாடு ஏற்றும் போது அது ஜல்லிக்கட்டுன்னு போச்சுன்னா என்னையவே பாய்ச்சலுக்கு வரும். அங்கே நாங்கள் போய் மாட்டை அவுத்து சேஃப்டியாக வர்ற வரைக்கும் எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் கருக்கருக்குன்னு தான் இருப்பாங்க. மாடு பிடிக்கிறது ஒரு 5 செகண்டில் பிடிச்சிட்டு போயிடலாம். ஆனால் நம்ம மாடை ஏற்றி கொண்டு போய் எங்கள் அடைச்சி வந்து வர்றதுக்குள்ளேயும் மாடு பிடிக்கிறத விட மாடு கொண்டு போய் அடைக்கிறது தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அதுதான் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம மாடு நம்மளை முட்டாதுன்னு தெரியும், பின்னாடி வர மாடு நம்மளை முட்டாதுன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? அது முடியாது. இப்போ நாங்கள் போகிற பின்னாடிலாம் 4-5 மாடு உதச்சிருக்கு, மாடு முட்டிக்கிறோம். அதெல்லாம் சேஃப்டியாக மாடுக்கு சேஃப்டி பண்ணணும், நம்மளை கூட வரவங்களையும் சேஃப்டி பண்ணி கொண்டு போய் ஆகுக்கிறோம். முன்னாடி இருக்க வீரரை விட பின்னாடி இருக்க வீரர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது கொஞ்சம் எல்லா பிறவாடியெல்லாம் தள்ளுவாடி போடாமல் கொஞ்சம் டீசெண்டாக நடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாட்டுக்கு செலவுன்னா ரொம்ப இல்லைங்கண்ணா, மாதத்தில் ஒரு 5000-10000 அவ்வளோதான் ஆகும். தீவனம் அதை வந்து ஒரு தம்பி மாதிரி வச்சுருக்கோம், அவ்வளோதான். காளைன்னு சொல்ல மாட்டோம். இப்போ இவர் வந்து கலவரம் தம்பின்னு தான் கூப்பிடுவார், நான் அவர் ராமு அண்ணன்னு தான் கூப்பிடுவேன். அது வந்து எனக்கு அண்ணன், இது வந்து இவர் தம்பி. ஒரு கூட பிறக்காத ஒன்று தான், கூட்டத்தில் அத்தனை பேர் வந்தாலும் ஏய் தம்பி பேர சொன்னால் அப்படியே மாடு நிற்கும். அப்படிப்பட்ட தான் வளர்ப்பு. அதுக்கு 5 அறிவுன்னு யார் சொன்னது, இருக்கிறதுலே மனுஷனை விட அதுக்கு 7 அறிவு. மற்றவங்க கூட நம்ம கூட பலவரும் கூட நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, இந்த மாடு வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணாது, எப்பயும் பண்ணாது. இப்போ மாட்டோட நட்பு வந்து நம்ம உயிர் நட்பை விட மேலே. நம்மளை வந்து ஒருத்தவங்க தொட்டாலோ அது பாய்ச்சலுக்கு வரும், எல்லாமே பண்ணும். ஆனால் நண்பர்களை கூட கொஞ்சம் நம்ப முடியாது, ஆனால் மாட்டை நம்பலாம். எல்லாம் நாட்டு மாடோட இன்ட்ரெஸ்ட்டாக வளங்க, வளர்த்து பாருங்கள், அப்போ தான் அதோட அருமை தெரியும். படிச்சுட்டு எந்தெந்த வேலைக்கு வேணால் யார் வேணால் போகலாம், ஆனால் இது நம்ம பாரம்பரியம், அதையும் அழியவிடாமல் கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்குங்க. இவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஜல்லிக்கட்டை எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் வளர்ச்சி டெவலப் பண்ணுங்கள். நம்ம ஏரியாலையும் ஜல்லிக்கட்டு காலம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா
நமக்கும் நமக்கு நம்ம ஏரியாலையும் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க, நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம மாவட்டத்தில் நடத்தும்போது வெளி மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து நடத்தி பார்த்தது, ஓ நம்ம மாட்டில் நம்ம இங்கே நல்லா ஜல்லிக்கட்டு நடக்குது, அது இங்கே பார்த்து கொஞ்சம் நல்லா பழகிக்கிடுவாங்க. இந்த ஏரியாவில் மாடு எப்பயுமே 900 மாடு அடை ஊத்துறாங்க, நீட்டாக டீசெண்டாக நடக்குது. அதே மாதிரி காளையர்கள் உரிமையாளர்களுக்கு எல்லாம் சாப்பாட்டு வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க, மாடுபிடி வீரர்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. எல்லாம் மாடு வளங்க, நம்ம ஏரியாவில் டெவலப் பண்ணலாம். எல்லாம் நன்றிங்கண்ணா.